வாங்க படிக்கலாம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து நோயிங் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம முதலே படிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்க போகிற லெசன் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். படிக்கலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் முதலே பார்த்துருந்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 ஃபஸ்ட் டைம் நோயிங் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டால் நம்ம என்னங்க பண்ண முடியும்? மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் நம்பர் நேம்ஸ் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நோயிங் நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம் இல்லையா? இப்போது நம்ம அடிஷன்ஸ் இப்படி போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்ட், இது வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம் ஓகேவா? இப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி சின்ன வயசில் படிச்சிங்கிறது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக? ஒன் லோன்லி ரேபிட் வெயிட்டிங் ஃபார் எ ஃப்ரெண்ட், ஒன் மோர் ஜாயின் இட் தென் தே வேர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டில் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. 1+1 2, 2+1 3, 3+2 5 இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டீங்க. ஞாபகம் இருக்கா? 2+2 4, 3+2 5 இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டீங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அடிஷன் லெசன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக? 3+2 5 ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இங்கே 4+3 7 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இங்கே 3+4 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு பண்ணி ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு பண்ணி நீங்கள் எழுதி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. 3+4 7 4+3 7 நீங்கள் முதலே தெரிஞ்சிருப்பீங்க ஓகே. இந்த மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டில் சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க கரெக்டாக? எக்ஸாம் 32 கூட 4 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முதலே கற்றுக்கிட்டீங்க. 36 அப்படின்ட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் போக போக கற்றுக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, 62 கூட 14 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதலே கற்றுக்கிட்டீங்க 2 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ் கூட ஒரு சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணால் என்ன வருங்கிற இந்த ப்ராக்டிஸோடு ஆரம்பித்து நீங்கள் 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீக்ரூப்பே பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 215 இருக்குது, இங்கே 423 இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 5+3 வந்து 8, இங்கே 1+2 3, இங்கே 2+4 6 இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கரெக்டாக? 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. இப்போது 4 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம 4th ஸ்டாண்டர்டில் கற்றுக்க போகிறோம் ஓகே. ஃபஸ்ட்டு இந்த குட்டி சம் பார்க்கலாமே. 3 டிஜிட் நம்பர்ஸை வச்சு நம்ம எவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தென்னந்தோப்புக்கு போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வர போகிறோம். 4 வெண்டர்ஸ் போகிறாங்க, வெண்டர் 1 வெண்டர் 2 வெண்டர் 3 வெண்டர் 4. 4 வெண்டர்ஸ் போயிட்டு ஒரு ஒருத்தரும் ஆனால் 700 வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா? நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஆல்ரெடி அடுக்கி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு 400 அடுக்கி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு 300 அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பர்டிகுலர் வெண்டர் வந்து இப்போ செகண்ட் வெண்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 400 இந்த 300 எடுத்துக்கிட்டு எனக்கு 700 வந்துடுச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த மாதிரி ஃபஸ்ட் வெண்டரும் வந்து சிலதை சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அவர் எதை சூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன், நம்மளோட ஃபஸ்ட் செகண்ட் வெண்டர் இதை சூஸ் பண்ணிட்டாரு. நம்மளோட ஃபஸ்ட் வெண்டர் வந்து இந்த 350 320 மறுபடியும் ஒரு 30 சூஸ் பண்ணியிருக்காரு ஓகேவா? ஸோ இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இதெல்லாம் சூஸ் பண்ணி இது 700 வந்துடுச்சு. இப்போது மீதி 2 வெண்டர் தேர்டு வெண்டரும் ஃபோர்த்து வெண்டரும் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தேர்ட் வெண்டர் வந்து எனக்கு இந்த 450 250 வேணும் அப்படின்னு சொன்னாருன்னா என்னாகும்? 450 250 எவ்வளோ வரும்? 0 10 carry 1 6 7 கரெக்டாக 700. ஸோ ஃபோர்த் வெண்டருக்கு வந்து
இந்த 300 என்ன சொல்கிறது இந்த 450 250 வந்துச்சுன்னா அவருக்கு கிடச்சிரும். ஸோ மீதி இருக்கிற நம்பர்ஸ் தேர்ட் வெண்டருக்கு என்னென்னலாம் வேணும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாங்க படிக்கலாம்.